தமிழ்நாடு என பெயர் வருவதற்காக 76 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த சுதந்திர போராட்ட தியாகி ஐயா சங்கரலிங்கனார் நாடார் அவர்களின் 64ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பணக்காட்டுப்படை கட்சியின் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாடார் தலைமையில் கிண்டியில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகள் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். ஐயா சங்கரலிங்கனார் அவர்களின் பிறந்த நாளை ஜனவரி 26ஆம் தேதி அரசு விழாவாக தமிழக அரசு உடனே அறிவிக்க பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஹரிநாடார் ஒருங்கிணைப்பாளர் பணங்காட்டுப்படை கட்சி சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வர சுமார் 76 நாட்கள் உண்ணாவிரதமம் இருந்து தன் இன்னுயிரை நீத்த தியாகி ஐயா சங்கரலிங்கனார் அவர்களின் 64வது நினைவு தினத்தை முன்னிட்டு எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் ஐயா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்த வருகை தந்துள்ளோம். ஐயா அவர்கள் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக தான் எடுத்து வைத்த கோரிக்கை பொதுவான கோரிக்கை அந்த நியாயமான கோரிக்கையை அரசு செவி சாய்க்கும் வரை தன் உயிரை கொடுத்தேனும் அந்த தமிழ்நாடு என்ற பெயர் வர வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு தன் இன்னுயிரை மாய்த்தார். அவருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்க வேண்டும். தமிழக அரசு ஐயா அவர்களின் பிறந்த தினமான ஜனவரி 26ஆம் தேதியை அரசு விழாவாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்பதை எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறோம். காப்பி பண்ண முடியும். வீர வணக்கம் 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 சங்கரலிங்கனாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சுதந்திர போராட்ட தியாகிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சங்கரலிங்கனாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பணங்காட்டுப்படை கட்சியின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பணங்காட்டுப்படை கட்சியின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாடாருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சுதந்திர போராட்ட தியாகிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சங்கரலிங்க நாடாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம்